ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லோன்டெக் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது எந்த பேங்க்கோட என்ன பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் வந்து 2-3 இல்லை 3-4 கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. மந்த் அண்ட் மந்த் இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்காலே நான் ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கேன். என்னோடய சேலரி எல்லாமே இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்லேயே நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன். இல்லைனா என்னால் மினிமம் டியூ மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியுது, என்னால் இந்த டோட்டல் அமௌண்ட் டியூ வந்து என்னால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்னால நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படி இருக்கவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இஷ்யூக்காகவோ இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி யூஸ்க்காக ஒரு கார்டை வந்து எனி டைமில் நம்ம எப்போ நான் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த கார்டோட அமௌண்ட் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்போம், அதிகமாக யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதை பேமெண்ட் பண்ணுறதுக்கு அகைன் இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கி, ஸோ அந்த கார்டுக்கு இந்த கார்டுலேருந்து பேமெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வருவோம். இல்லை மினிமம் டியூ மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே சடன் அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம கார்டை யூஸ் பண்ணும்போது பேங்க் சைட்லேருந்தே நம்மளுக்கு வந்து கால் பண்ணி, சார் உங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் வந்து 50,000 நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நாங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கால் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் வந்து மினிமம் டியூ மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க சார், நாங்கள் உங்களோட டோட்டல் அமௌண்ட் டியூவை வந்து நான் உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னும் கால் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் என்ன திங்க் பண்ணுவோம்னா, ஓகே நம்ம மினிமம் டியூ மட்டும் தானே பேமெண்ட் பண்ணிட்டுருக்கோம், ஸோ இவங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி தரேன்றாங்க, நம்ம ஏன் இஎம்ஐ போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டோட்டல் அமௌண்ட் டியூ இல்லைனா வந்து ஒரு அதிகமான அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இஎம்ஐ கன்வர்ஷன் கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கை கிரெடிட் கார்டு சைட்லேருந்தே நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு தெரியறதில்ல, நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. என்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 19, 22, 24, 28, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது பேஸ்டான உங்களோட கார்டோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட், பேஸ்டான அந்த பேங்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ கார்டை பேஸ் பண்ணி கார்ட்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும், இல்லை இஎம்ஐயாக போட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை நம்மளுக்கு வந்து பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணுற பேங்கிங்கே இருக்காங்க, பேங்க் சைடில் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் இவங்க வந்து பேங்க்கை அப்ரோச் பண்ணாமல் இந்த மாதிரி கார்டே வந்து அவங்க இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிட்டோ, இல்லை இன்னொரு கார்டிலேருந்து இன்னொரு காருக்கு எடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேயே நீங்கள் வந்து மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ பேங்கிங் செக்டரில் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணித்தராங்க. ஸோ என்னென்ன பேங்க்கில் கொடுத்துட்ருக்காங்கன்றது நான் லிஸ்ட் ஆஃப் பேங்க் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பேங்க்கில் உங்களோட சேலரி அக்கௌண்ட் இருந்தாலோ, இல்லை அந்த பேங்க்கில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்தாலோ நீங்கள் அந்த பேங்க்கை அப்ரோச் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் பர்சனல் லோன் பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, பர்சனல் லோன் இஎம்ஐ இருக்குது உங்களுக்கு அப்படின்றப்போ, அந்த இஎம்ஐயோடய சேர்த்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கும் ஒரே இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் இஎம்ஐயை கன்சாலிடேட் பண்ணி ஒரே இஎம்ஐயாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எந்தெந்த பேங்க்கில் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கில் பண்ணிட்டுருக்காங்க, அண்டு வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணுறாங்க, அண்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் பண்ணிட்டுருக்காங்க, கோடக் மகேந்திரா பேங்க்கில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த 4 பேங்க்கில் உங்களோட கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸிஸ்டிங் பர்சனல் லோன் உங்களுக்கு போயிட்டுருந்தாலும், எந்த பேங்க்கில் நீங்கள் எடுத்திருந்தாலும், அந்த பர்சனல் லோன் ப்ளஸ் இந்த கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே சேர்த்து ஒரே இஎம்ஐ நீங்கள் கொண்டு வந்துடலாம். மேடம் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை இஎம்ஐ போட்டு கொடுக்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறது இஎம்ஐ தானே, இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை கிரெடிட் கார்டு இருக்கிற அதே பேங்க்கில் நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் நீங்கள் பேங்கிங்கில் HDFC பேங்க்கோ இல்லை வந்து ஒரு ஆக்சிஸ் பேங்க்கோ நீங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இவங்க கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, 11% இல்லை 12% இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை லிமிட்டை விட எக்ஸஸாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஓவர் லிமிட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உங்கள் கார்டு வந்து இருக்கக்கூடாது, லேட் ஃபீயும் இருக்கக்கூடாது, உங்கள் கார்டில் லேட் ஃபீ இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் இமீடியட் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, அதாவது இமீடியட் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும் அந்த ஒரு பாயிண்ட்டும் உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை நீங்கள் பர்சனல் லோனாக பேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன மாதிரி கொடுப்பாங்க, எப்படி மேடம் எங்கள் கார்டு அவுட்ஸ்டாண்டிங்கை அவங்களே பே பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கிடையாது.
உங்கள் கார்டை வந்து பர்சனல் லோனாக கன்வெர்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து உங்களுக்கு டிஇ தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், உங்கள் கிரெடிட் கார்டோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 1 lakh இருக்குது. ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் வந்து பேங்கிங் செக்டருக்கு பர்சனல் லோனாக மாற்றுறப்போ உங்கள் கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்கோ அதுக்கு வந்து அவங்க டிடி கட் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கொரியர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டிடி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த பர்டிகுலர் பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து ட்ரா பாக்ஸில் விட்ரா பண்ணணும். ட்ரா பாக்ஸில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் அந்த டிடியை. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களோட கிரெடிட் கார்டுக்கு பேமெண்ட் போனதுக்கப்புறம் அவைலபிள் கிரெடிட் லிமிட்டில் வந்துடும். அதே நீங்கள் கார்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பேமெண்ட்டும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனல் லோன் மாதிரி உங்களுக்கு பேங்க் செக்டரில் வந்துடும். ஸோ இது பற்றி எதனா டவுட் இருந்ததுனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனி டவுட் இந்த கிரெடிட் கார்டு ரிலேட்டடாகவோ பர்சனல் லோன் ரிலேட்டடாகவோ எனி டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.